நெட்கிளி ஸ்ரீ விநாயகர்களுக்கு வணக்கம். பெருதுளசி பழனிவேல் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனலில் திரைப்பட விமர்சனம், மதுரை மணிக்குறவர் என்ற படத்தை பற்றி திரை விமர்சனம் பார்க்க போகிறீங்க. இந்த படம் வந்து காளையப்பா பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்கு. மதுரையில் நடந்த உண்மை சம்பவங்களின் அடிப்படையிலும் பல கொலை குற்றங்களின் நிகழ் பின்னணி பற்றியும் இந்த படம் உருவாக்கியிருக்காங்க. இதை வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கிறவர் ஹரிக்குமார். இவர் டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. மதுரை மணியாவும் நடிச்சிருக்காரு. போலீஸ் ஆஃபீஸர், அதான் இன்ஸ்பெக்டர் ராஜாவோன்ற வேடத்துலையும் நடிச்சிருக்காரு. மாதவிலதான்ற ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஜோதின்ற கேரக்டரில் ஹீரோயினியாக நடிச்சிருக்காங்க. ஜி காளியப்பன் அவர் வந்து வட்டி கூடுற அந்த வில்லன் நடிச்சிருக்காரு. அப்புறம் சுமன் எம்எல்ஏ தண்டபாணின்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ராதா ரவி பால் பாண்டிங்கிற கேரக்டர் நடிச்சிருக்காரு. அதாவது ஹீரோவுக்கு அப்பாவாக நடிச்சிருக்காரு. கௌசல்யா நடிச்சிருக்காங்க, அவங்க தான் ராதா ரவி ஜோடி. பருத்திவீர சரவணன் நடிச்சிருக்கார் வேலுன்ற கேரக்டரில். இவர் சாராயங்காசுரவராக நடிச்சிருக்காரு. அப்புறம் வந்து பருத்திவர் நடித்த சுஜாதா அவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் நடிச்சிருக்காரு. கஞ்சா கருப்பு, ராஜ் கபூர், அஸ்மிதா, பெசநகர் ரவி, ஓஏகே சுந்தர், டெல்லி கணேஷ், இப்படி நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க நிறைஞ்சிருக்கு இந்த படத்தில். அது நட்சத்திர பட்டாளம்னு சொல்லுவாங்கள, அது மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாம் பெரிய ஆர்டிஸ்டாகவே நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு சிறப்பு இளையராஜா அவர்கள் இசையமைச்சது. அது மட்டும் இல்லாமல் எல்லாம் பாட்டையுமே முத்துலிங்க இருக்காரு. பாடல்கள் அத்தனையும் இனிமையாக இருக்குது. ராஜா இல்லை இசை எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு சிறப்பாக இருக்குது. பாட்டெலாம் ஹிட் டியூனாகவே இருக்குது, பாடலாம் இனிமையாக இருக்குது. அதே மாதிரி ஒளிப்பதிவு டி சங்கர், ஏட்டிங் விடி விஜயன், தினேஷ் பாபு, நடனம் தினா, அபிநயஸ்ரீ, ஸ்டண்ட்டு ஜாகுவார் தங்கம், அவருடைய மகன் விஜய் ஜாகுவார் தங்கம், அவங்க ரெண்டு பேர் பணியாற்றிருக்காங்க. வசனம் விஜய் வெற்றி, தயாரிப்பு ஜி காளையப்பன், கதை திரைக்கதை இயக்கம் ராஜரிஷி, அந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஹரிக்குமார் ஏற்கனவே ரெண்டு படம் நடித்து அத்தனை படமும் ரெண்டு படமும் ஹிட்டாச்சு. தூத்துக்குடி சம்பவங்கிற படங்கள்லாம் அவர் சிறப்பாக நடிச்சிருந்தார். நல்ல வரவேற்பு மக்களிடையே பெற்றது அந்த படங்கள். இதில் வந்து இது டபுள் ஆக்ஷனாக நடிச்சிருக்கார். அதாவது அந்த மதுரை மண்ணுக்கான ஒரு கேரக்டர், அநியாயங்களை தட்டி கேட்குறவர், அங்கே அநியாயம் நடந்தால் வேடிக்கை பார்க்க மாட்டார், யாருக்கு எந்த ஆபத்து வந்தாலும் உடனே போய் நின்று காப்பாற்றுறவர், மதுரை மணி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கார் ஹீரோவாக. அதே மாதிரி இன்னொரு கேரக்டரும் பண்ணியிருக்காரு, போலீஸ் ஆஃபீஸர், அதான் இன்ஸ்பெக்டர் ராஜான்ற கேரக்டர்லையும் நடிச்சிருக்கார். அவர் டபுள் ஆக்ஷனாக ஹரிக்குமார் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. ரெண்டு ஹீரோயினியில் இருக்காங்க. என்ன ஆக்சுவலாக அது கதை இந்த படம்னா, அதாவது ஹரிக்குமார் அந்த ஊரில், ஹரிக்குமார் இருக்கிற அந்த ஊரில் மதுரையில் சுமன் பருத்திவீரன் சரவணன் ஒரு வில்லன் கேங்கு. அவங்க என்னன்னா, அவர் எம்எல்ஏவாக இருப்பார் சுமன், அவர் வச்சது தான் சட்டம், ஒரு கட்ட பஞ்சாயத்து, அந்த ஊரே அமகலம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஊரே கட்டுப்படுத்தி வச்சுருப்பாங்க. அவ்வூரில் அப்படி ஒரு அநியாயத்தை பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்களை யாருமே கேட்க முடியாது. ஆனால் அதை ஏற்று கேட்குறவர் மதுரை மணி, இவர் தான் ஹரிக்குமார் தான் போய் கேட்பார். அநியாயத்தை தட்டி ஒரு பொண்ணை பிரச்சனை பண்ணுறவங்க போய் கேட்பார். அது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனை என்ன நடந்தாலும், என்ன அவங்க அநியாயம் பண்ணாலும் அங்கே போய் நிற்பார். அதே மாதிரி இன்னொரு வில்லன் இருக்கு, ஜி காளையப்பன் ஒரு வில்லன், அவர் வந்து தண்டல் கொடுப்பார். கொடுத்துட்டு அடுத்த நிமிஷமே தண்டலை வந்து மிரட்டி வாங்குவார், அதுக்கான வட்டியும் மிரட்டி வாங்குவார். அவர் வந்து அந்த மார்க்கெட்டில் பெரிய ஒரு ஒரு தாதா மாதிரி இருப்பார். அவர் வட்டியும் கொடுப்பார், தாதாவும் இருப்பார், மிரட்டி மக்களெல்லாம் மிரட்டி வட்டி கொடுப்பார், மிரட்டியும் வட்டிக்கு திருப்பி வாங்குவார். அப்படி ஒரு அவர் அதே மாதிரி மார்க்கெட்டில் போய் பிரச்சனை பண்ணும்போது எல்லாரையும் மிரட்டும் போதெல்லாம் ஹீரோ தான் என்ட்ரி ஆகி ஹரிக்குமார் போய் அவரை அதே மார்க்கெட்டில் வச்சு அடித்து தூவிப்பார். இப்படி அந்த ரெண்டு குரூப் வில்லங்கிட்டையும் இவர் அடிக்கடி மோதிட்டுருப்பார். இது சூழ்நிலை வந்து இவருக்கு சொந்த மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணும்போது அந்த வில்லன் கும்பல் என்ன பண்ணுன்னா, அந்த மாமன் பொண்ணை தூக்கிட்டு வந்து ஒரு நடக்க முடியாத கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணி சொல்லுவாங்க. அதாவது அந்த ஹீரோவை பழி வாங்குறதா நினச்சிக்கிட்டு வில்லன் குரூப் இதை பண்ணிடும். இப்போ என்ன செய்யறது எது செய்ய முழிப்பாங்க, வேறு வழி இல்லை. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டாங்க, தாலி கட்டிட்டாங்கிறதுனால அதை அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதே மாதிரி டெல்லி கணேஷுக்கு ஒரு பொண்ணு இருக்கும், ஜோதின்னு. அந்த பொண்ணு வேற ஒருத்தருக்கு நிச்சயம் பண்ணி
கல்யாணத்துக்கு ஏற்பாடெலாம் பண்ணி நடக்கிற நேரத்தில் மாதிரி சுமன் குரூப்பு வில்லன் குரூப்லாம் உள்ளே வந்து உட்காந்து அந்த கல்யாணத்தை மிரட்டி தப்பாக சொல்லி, அதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மார்க்கெட்டில் ரெண்டு பேரும் நின்றுட்டுருப்பாங்க, ஹரிக்குமாரும் அந்த அந்த பொண்ணை இடிச்சிட்டு போவானுங்க, அந்த பொண்ணு வந்து மேலே விழும், முழும்போது பிடிப்பார், அதை போட்டோ எடுத்து இவருக்கு வேறு பொண்களோட தொடர்பு இருக்குது இவருக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் மேலே போட்டு யார் ஹரிக்குமார் மேலே ஹரிக்குமார் கேட்டரியே கொச்சப்படுத்துவாங்க. இது இந்த சூழலில் அந்த கல்யாணத்துக்கு வந்திருப்பார், அந்த கல்யாணத்தில் பெரிய பிரச்சனை பண்ணி அந்த கல்யாணத்தை நிறுத்துவாங்க. நிறுத்தி தப்பான பொண்ணை அவளை காமிச்சு அந்த மனப்பொண்ணை கல்யாணத்தை நிறுத்தி துரத்தி விட்டுருவானுங்க. வேறு வழி இல்லாமல் ஹரிக்குமாரே அந்த பொண்ணுக்கு தாலி கட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவார். இப்படி போகும். ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேருமே வெளியே போயிட்டு இவங்க வரும்போது ஒரே மழையாக இருக்கும், வந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு ஒரு மரத்தடியில் வந்து இவங்க, அதாவது அந்த மரத்தடியில் வந்து நிற்பாங்க மழை அதிகமாக இருக்கிறதால. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வில்லன் அடியாலெலாம் வந்து ஆடிச்சு ஹரிக்குமாரை அங்கேயே துடிக்கி துடிக்கி விட்டு கொண்டுடுவாங்க. அந்த பொண்ணு அப்படி கத்தும் அவன் ஒய்ஃபு. இப்படி கதை போவோம். இது பார்த்தீங்கன்னா ஹரிக்குமார் ஹீரோ இறந்து போயிடுறார். ஐயோ ஹரிக்குமார் ஹீரோ இறந்துட்டாரு அப்படின்றதுல உண்மையிலேயே எல்லா படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு டென்ஷன் வரும். இதுக்கு மேலே இவங்க என்ன கதை சொல்லுவாங்கன்னு பார்த்தா, திரும்பி பார்த்தா இறந்து போன ஹரிக்குமார் திரும்பி அந்த ஊர் உள்ள வர்றார். அதாவது இறந்து போனவர் தானா இல்லை வேறு ஹரிக்குமாரா அப்படிங்கிற மாதிரி கதை. ஆனால் அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக என்ட்ரி ஆகிறார் ஊருக்குள்ளே வராரு. அதே மாதிரி அந்த வில்லனுங்க எல்லாருமே தட்டி கேட்குறாரு, இது பண்ணுறாரு. இவன் வில்லன் சைடில் ஒரே குழப்பம், நம்ம அடித்து கொன்ன அதே ஹரிக்குமார் எப்படி போலீஸ் ஆஃபீஸர் ஆனால் எப்படி போலீஸாக வரான் உள்ளா ஊர் உள்ளா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்கும். ஹரிக்குமார் அத்தனை அந்த இந்த கொலை செஞ்ச இந்த மாதிரி அந்த பொண்ணு கொலை பல கொலைகள் அந்த ஊர் உள்ள பண்ணியிருப்பானுங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்கள வந்து போலீஸ் ஆஃபீஸராக வர ஹரிக்குமார் அவங்கள வந்து சிறையில் அடித்தாரா பிடிச்சாரா சிறையில் அடித்தாரா, அந்த காட்சிகள் நம்மளை வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் என்னென்னா பெரிய நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க நமக்கு பார்க்கும்போது, முன்னாடி டேரக்டர் பி வாசு, டேரக்டர் ராஜசேகர், டேரக்டர் யசுமித்ராம் சார்லாம் ஒரு ஹீரோ வச்சு ஹீரோயிசமாக கதை பண்ணுவாங்க. அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி காட்சிகளை வச்சு கமர்ஷியலாக ஆக்ஷன் பிளாக்லாம் நிறைய வச்சு அழகாக பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த டேரக்டரு பண்ணியிருக்கார் ராஜரிஷி. உண்மையிலேயே அவங்க படம் பார்க்குற மாதிரி இருக்குது அந்த படம், அவ்வளோ சிறப்பாக எடுத்திருக்காரு, நல்லா எடுத்திருக்காரு. இந்த கமர்ஷியல் படம் எல்லாருக்குமே பிடிக்கும், ஆக்ஷன் படம் கமர்ஷியல் படம் பெரிய பெரிய ஹீரோங்க நடித்த படங்க மாதிரியே ஒரு படத்தை அவ்வளோ சிறப்பாக எடுத்திருக்காரு. காட்சிகள்லாம் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. பாடல்கள்லாம் இளையராஜா வந்து அவ்வளோ அழகாக பாடல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. இதுக்கு எயிட்டிங் வீட்டு விஜயெல்லாம் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே எல்லாமே படம் சிறப்பாக எடுத்திருக்காங்க. எல்லாருமே நல்லா கொடுத்த கேரக்டரில் அத்தனை ஆர்டிஸ்ட்டும் அற்புதம் பண்ணியிருக்காங்க. கஞ்சா கருப்பும் இவர் பைமஸ் பாஸ்கரும் நல்ல காமெடி பண்ணியிருக்காங்க. எல்லாமே படம் சிறப்பாக இருக்குது. நிச்சயமாக இது வந்து கமர்ஷியல் படம் பார்க்குறாங்கள, ஆக்ஷன் படம் சண்டை படம் பார்க்குற ரசிகர்களுக்கு கண்டிப்பாக அது பிடிக்கும். மக்களிடையே இதுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். இந்த படத்தில் பணியாற்றின அத்தனை பெரிய கலைஞர்களுக்கும் நிச்சயமாக நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். அதே நேரத்தில் அவங்க ஏற்கனவே அங்கீகாரம் வாங்கினவங்க தான், மறுபடியும் இந்த படத்து மூலிமா நல்ல பாட்டு பெறுவாங்க. அதுமாதிரி இந்த டைரக்டரு ஒரு பெரிய இயக்குனராக பெரிய ஹீரோ வச்சு ஒரு பெரிய கமர்ஷியல் படம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த படத்தை சிறப்பாக எடுத்திருக்காரு. இந்த படம் நிச்சயம் வெளியே வந்து வெற்றி பெறும், இதுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். முதல் போட்டவங்களுக்கு நிச்சயமாக முதல் கிடைக்கும். இந்த டைரக்டருக்கும் நிறைய படங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.